ரெண்டு அன்யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ளைட்னாலே 2K கிட்ஸுக்கு ஞாபகம் வர விஷயம் MH370 காணாமல் போனது தான். அதுவே 90s கிட்ஸ்க்கு September 11, 2001 அட்டாக் தான். அல்கொய்தா தீவிரவாதிங்க 4 ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணி அமெரிக்காவில் பல இடங்களில் மோத வச்சாங்க. 2 ஃப்ளைட் வேர்ல்டு ட்ரேட் சென்டரை காலி பண்ணிச்சு. 3வது ஃப்ளைட் பென்டகன் மேலே மோதிச்சு. 4வது ஃப்ளைட்டை ஹைஜாக்கர்ஸ் கொண்டு போய் மோத நினச்ச இடத்த அடைய விடாமல் ஃப்ளைட் சோமர்செட் கவுண்டிங்கிற ஊரில் விழுந்துட்டு இருந்துச்சு. நான் இப்போ சொல்ல போகிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃப்ளைட் 24,000 அடிக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கு. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஃப்ளைட்டோட டாப் பிச்சுட்டு போயிடுது. இது வரைக்கும் படத்தில் கூட இப்படி ஒரு சீனை பார்த்துருக்க மாட்டீங்க. உள்ளே உட்காந்துருந்த பேசஞ்சர்ஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் யாராவது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீட் பெல்ட்டை போட்டு ரெடியாகுங்க, எந்தாச்சுன்னு பார்ப்போம். வணக்கம் நண்பீஸ் அண்ட் நண்பாஸ், இது டேல்ஸ் போர்ட், நான் உங்கள் டிகே. இந்த சம்பவம் நடந்தது 1988. 19 வருஷம் ஓல்டான ஒரு ஃப்ளைட், Boeing 737, அலோகா ஏர்லைன்ஸ் என்ற கம்பெனிக்கு ஓடிட்டுருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த ஃப்ளைட் ஆல்ரெடி ஒரு 3 ட்ரிப் அடிச்சிருச்சு. ஹானோலுலிருந்து கிளம்பி இலோக்கு போய், அங்கேருந்து மொயூன்னு ஒரு பிளேஸுக்கு போய், திரும்ப மொயூலிருந்து கவாயின்ற ஒரு பிளேஸுக்கு வந்து இப்போ நிற்கிது. ஊர் பேரை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது எல்லாமே ஐலாண்ட்ஸ், ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சென்னை டு மதுரை, மதுரை டு திருச்சி, திருச்சி டு கும்பகோணம். கும்பகோணமில் ஏர்போர்ட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3 ட்ரிப்ஸும் ரொம்ப கேஷுவலான ஒன்று தான். இந்த ஃப்ளைட்டோட கேப்டன் ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். இதுவரைக்கும் 67,000 மணி நேரம் இந்த ஃப்ளைட் ஓட்டியிருக்காரு. ஃப்ளைட்டோட ஃபஸ்ட் ஆஃபீஸரும் கிட்டத்தட்ட 3,500 மணி நேரம் இந்த ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளைட் அன்றைக்கி காலையில் ஹனோலுலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட் ஹனோலுலேருந்து கிளம்பி இலோக்கு வந்திருக்கு. அங்கே இறங்க வேண்டிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்கான பேசஞ்சர்ஸை ஏற்றுறாங்க. யூஷுவலாக ஒரு ட்ரிப் முடிஞ்சதும் ஒரு ஃபார்மல் செக்அப் பண்ணணும். பட் பைலட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரெண்டு பேருமே எதுவும் செக் பண்ணிக்கல, கண்டினியூஸ் ட்ரிப்புன்றதுனால விட்டுட்டாங்க. ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பி மொயூக்கு போது அங்கேயும் எந்த ஒரு செக்கப்பும் பண்ணல. திரும்பி மொயூலேருந்து கிளம்பி கவாய்க்கு வந்து 3வது ட்ரிப்பையும் முடிக்குது. இப்போ ஃபைனலாக கவாயிலேருந்து கிளம்பி ஹனோலுலுக்கு போய் ரவுண்ட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். மதியம் 1:25 ஃப்ளைட் கிளம்ப ரெடி ஆகுது. ஃப்ளைட்டில் மொத்தம் 95 பேர், அதில் 89 பேசஞ்சர்ஸ், 2 பைலட், 3 ஏரோஸ்டர்ஸ், 1 டிராஃபிக் கண்ட்ரோலர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. 24,000 அடிக்கு மேலே பறக்க ஆரம்பிக்குது. இப்போ மதியம் 1:48, கிளம்பி வெறும் 23 நிமிஷம்தான் ஆகுது. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பவம் இப்போ தான் நடக்க போகுது. பயங்கரமாக ஒரு சத்தம், ஃப்ளைட் ரூஃப் உடஞ்சி பாட் பாட்டாக பறக்க ஆரம்பிக்குது. மிஸ் ஆன ரூஃப் டாப் மட்டும் கிட்டத்தட்ட 18.5 feet. இவ்வளோ அமளி துமளிலையும் பைலட்டுக்கு எந்த ஒரு மேட்டரும் தெரியல. ஏன்னா ரூஃப் உடஞ்சது எக்ஸாக்டாக காக்பிட்டில் இருந்து தான், அதாவது பைலட்டுக்கு பின்புறத்தில் இருந்து தான். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி இருக்கிற ரூஃபாக காணும். ஷாக் ஆகி பைலட் அலர்ட் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டோட ரூஃப் உடஞ்சதால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கண்ட்ரோல் இழக்குது. ரெண்டு பக்கமும் ஃப்ளைட் காற்றில் இழுக்கப்படுது. பைலட் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணுறாரு. உடனடியாக இந்த ஃப்ளைட்டை கிட்ட இருக்கிற ஏர்போர்ட்டில் எங்கேயாவது நிறுத்தணும்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தா மொயூ ஐலாண்டு தான். அதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லா பேசஞ்சர்ஸும் சீட் பெல்ட் போட்டிருக்கிறது தான். பட் ஏரோஸ்டர்ஸ் இந்த ஆக்சிடெண்ட்டை கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் ரூஃப் உடஞ்ச ஏரியா கிட்ட இருந்த ஒருத்தர் மட்டும் துரதிர்ஷ்டவசமாக காற்றில் அடிச்சுட்டு போகப்படுறாங்க. மிச்சம் ரெண்டு பேரும் ஃப்ளைட்டோட இந்த எண்ணில் கீழே விழுந்து உயிருக்காக போராடுறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்டு எழுந்து பேசஞ்சர்ஸை காம் டவுன் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பைலட் ஃப்ளைட்டை கண்ட்ரோலாக வச்சுருக்காரு, லேண்ட் ஆக போகிற ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் சென்ட் பண்ணுறாரு. அது டெலிவர் ஆச்சான்னு கூட அவங்களுக்கு சந்தேகம்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட்டை 24,000 அடியிலிருந்து 14,000 அடிக்கு கொண்டு வராரு. அப்போ தான் மொயூ ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் போகுது. உடனடியாக ஏர்போர்ட்டில் இருந்த எமர்ஜென்சி லேண்டிங்க்கு தேவையான எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ரெடி பண்ணுறாங்க. யூஷுவலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 911 கால் பண்ணி ஆம்புலன்ஸை ரெடி பண்ணணும். பட் வெறும் எமர்ஜென்சி லேண்டிங்கு தான் சிக்னல் வருது. அவங்களோட ஃப்ளைட்டோட கரண்ட் சுச்சுவேஷன் தெரியாததுனால ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணல. இப்போ ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணி 10,000 ஃபீட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டிங்க்கு கிட்ட வருது. பைலட் ஆர்டர் படி ஃபஸ்ட் ஆஃபீஸரும் லேண்டிங் கியர் போடுறாங்க. அவங்களோட கெட்ட நேரம் லேண்டிங் கியருக்கான இண்டிகேஷன் லைட் எரியல. இது ஒரு பக்கம் இருக்க ஃப்ளைட் ரொம்பவும் காற்றுல ரெண்டு பக்கமும் அசையிறதால கரெக்டாக ட்ராக்ல இறங்குமானே சந்தேகம்தான். இதெல்லாம் போக ஃப்ளைட்டோட லெஃப்ட் இன்ஜின் டோட்டலாக அவுட். ஸ்டில் ரைட் இன்ஜினை வச்சு லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ டைம் 1:58. இது எல்லாமே வெறும் 10 நிமிஷத்தில் நடந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வரும், பட் இப்படி எல்லா பக்கமும் ஆப் அடித்தா எப்படி?
ஆனாலும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாரு. காற்றுல பறந்து போனால் அந்த ஒரு ஏரோஸ்டர்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே சேஃப். பட் 65 பேருக்கு பலத்த அடி. அப்போ சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாதனால ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ரெஸ்கியூக்கு வருது, அதுவும் லேண்ட் ஆகி 7 நிமிஷம் கழித்து வருது. இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லி உடனே அங்கேருந்த பேசஞ்சர் டூர் வேன்ஸை அரேஞ்ச் பண்ணி அதில் எல்லா பேசஞ்சர்ஸையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போன 8 பேருக்கு மட்டும் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷன். பட் ஒரு வழியாக எல்லாருமே சேஃபாக ரிகவர் ஆகிட்டாங்க. ஃப்ளைட்டோட கண்டிஷனை பார்த்தா இதுக்கப்புறம் சல்லி பைசாக்கு பேராது, இனி இது கைலாங்கடைக்கு தான்னு டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் மிஸ் ஆன ரூஃப் எங்கே விழுந்ததுன்னு கூட தடையுமே இல்லை. பட் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? ஃப்ளைட் 19 வருஷம் பழசு. இது யூஸ்வலாக ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு விஷயந்தான். பட் இந்த ஃப்ளைட் இது வரைக்கும் 35,500 மணி நேரம் பறந்திருக்கு. அதில் 89,680 டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ். இந்த ஃப்ளைட் யூஸ்வலாக ஷார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுனால இந்த ஒரு மேட்டரை பெருசாக கன்சிடர் பண்ணாது தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு மெயின் ரீசன். ஒரு ஃப்ளைட் யூஸ்வலாக இவ்வளோ தான் ஓடணுன்ற ஃப்ளைட் சைக்கிள்ஸை தாண்டி இது 2 மடங்கு ஓடிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்டோட ஓரத்தில் ஒரு கிராக் இருக்கிறத பார்த்துருக்காங்க. மகராசி அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டையே ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அன்யூஷுவல் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், எ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் டைம் பாம்ப். September 9, 1949 காலையில் 9 மணி போல் கெனடியன் பசிஃபிக் ஏர்லைனரோட DC-3 ரக ஃப்ளைட் 108 மோன்ட்ரியல்லிருந்து கிளம்பி செவனன்லேண்ட்ஸுக்கு போய் சேர்றதா இருந்துச்சு. போகிற வழியில் கியூபக் நகரத்திலிருந்து பேக்கேஜஸ் அண்ட் இன்னும் சில மக்களை ஏற்றிக்கிட்டு கிளம்புன ஃப்ளைட் சார்லி வாய் கோஸ்ட்லைன் ஏரியாவில் ஒரு பலத்த சத்தத்தோடு விழுந்து நொறுங்குச்சு. ஃப்ளைட்டில் இருந்த 23 பேரும் செத்துட்டாங்க. அங்கேருந்த ஒரு ஃபிஷர்மேன் அந்த ஃப்ளைட்டு மேலே ஏதோ ஒன்று மோதி வெடித்து கீழே விழுந்ததாக சொன்னார். முதற்கட்ட விசாரணையில் ஃப்ளைட் நல்ல கண்டிஷனில் இருந்ததாகவும் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் எதுவும் ஏற்படலனும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ எதனால் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிக்க ஃப்ளைட்டில் இருந்த மக்கள் பற்றியும் கார்கோ பகுதியில் இருந்த கூட்ஸ் பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கார்கோ லாக் புக்கில் இருந்த பல என்ட்ரியில் கியூபக் நகரத்தில் கடைசி நேரத்தில் போடப்பட்ட ஒரு பார்சலோட என்ட்ரியில் மட்டும் தப்பான அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருந்ததா கண்டுபிடிச்சாங்க போலீஸ். அந்த பார்சலை கொடுத்த ஆளை பற்றி ஏர்போர்ட் எம்ப்ளாயி கிட்ட விசாரிக்கும் போது ஏர்போர்ட் எம்ப்ளாயி அவருக்கு ஞாபகம் இருந்த அடையாளங்களை சொல்கிறாரு. டால் உமன் ட்ரெஸ்ட் இன் பிளாக் கேம் இன் டாக்ஸி. அதாவது கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஹைட்டான லேடி டாக்ஸியில் வந்ததாக சொல்கிறாரு. அதை வச்சு போலீஸ்காரங்க அந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டீசெண்டான லேடி ஒருத்தவங்க காலையில் ஒரு பார்சலோடு ஏறினாங்க. பார்சலில் ஃப்ரெஜைல்னு எழுதிருந்துச்சு. நான் கார் ஓட்டும்போது ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, பார்த்து போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னார். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. யார் அந்த லேடின்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்த போலீஸ்க்கு ஒரு சூசைட் அட்டம்ப்ட் கேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் வர அங்கே போய் விசாரித்த போது பல முக்கிய தகவல்கள் கிடைக்கிது. அந்த சூசைட் அட்டம்ப்ட் பண்ணின லேடியோட நேம் மார்கரேட் பித்ரி. போலீஸ் தேடிட்டு இருந்த அந்த டால் உமன் இன் பிளாக் ட்ரெஸ் அவங்க தான். தன்னோட அண்ணன் ஜெனரியூக்கு யூஸ் மூலியமாக அறிமுகமான ஆல்பர்ட்ன்ற ஒரு ஆளுக்காக தான் அந்த பார்சலை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சதாகவும் அதில் பாம்பு இருந்தது தெரியாதுன்னு விர்ஜின் மேரி ஸ்டாச்சு இருந்ததாக நினச்சதாகவும் சொன்னாங்க. அவங்க வாக்குமூலத்தை கேட்ட போலீஸ் ஆல்பர்ட் கியூவே மற்றும் ஜெனரிக்ஸ் ரியூஸ்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. யார் இந்த ஆல்பர்ட் கியூவே? ஃப்ளைட் விபத்தில் இறந்து போன 23 பேரில் ஒருத்தர் ரிட்டா மோரில். அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஆல்பர்ட் கியூவே. 1940 குவேவும் ரீட்டாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கல்யாண வாழ்க்கை ஆரம்ப காலத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வருஷங்கள் போக போக குவேக்கு ரீட்டா மேலே இருந்த காதல் குறைய ஆரம்பிச்சிது. 1948 குவே 17 வயசான நைட் கிளப் வெயிட்ரஸ் மேரி ஆஞ்சே ரோபிட்டேலோட தொடர்பு வச்சுக்க ஆரம்பித்தாரு. மேரிக்கு குவே கல்யாணம் ஆனவர்னு தெரியாது. குவே கல்யாணமான விஷயம் தெரிஞ்ச உடனே மேரி வீட்டில் இவங்க உறவை ஏற்றுக்கல. மேரியும் குவேவை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. தன்னோட கல்யாணம் தான் மேரியோட சேர இடையூறாக இருக்குன்னு நினச்ச குவே ரீட்டாவை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. ஜெனரிக்ஸ் ரியூஸ்ட் கிட்ட டைம் பாம் ஒன்று வேணும்னு கேட்குறாரு. தன் மனைவி ரீட்டா கிட்ட போய் அவரோட ஜுவல்லரி பிஸ்னஸ்க்கு சில பொருட்கள் வேணும்னு அதை பேய் கம்மியோ ஊருக்கு போய் வாங்கிட்டு வரவும் சொன்னார். அதுக்கு தயங்கின ரீட்டாவை வலுக்கட்டாயமாக போய் வாங்கிட்டு வான்னு ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க மேலே $10,000 ஃப்ளைட் இன்சூரன்ஸும் வாங்கி ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறாரு.
அவர் முன்னவே பிளான் போட்ட மாதிரி ருயிஸ்டோட சிஸ்டர் மூலியமா ஃப்ளைட் கார்கோல டைம் பாம் பார்சல் ஏற்றி அனுப்பிச்சாரு. இவ்வளோ பக்காவாக பிளான் போட்ட குவே ஒரு 5 மினிட்ஸ் கெட்ட நேரத்தில் மாட்டிக்கிட்டாரு. அவர் பிளான் படி டைம் பாம் கரெக்டாக சென் லாரன்ஸ் ரிவருக்கு மேலே போகும்போது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாரு. அப்படி வெடிச்சிருந்தா ஃப்ளைட் ரிவருக்குள்ளே விழுந்திருக்கும், நிறைய முக்கியமான எவிடன்ஸ் அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஃப்ளைட் 5 மினிட்ஸ் லேட்டாக கிளம்புனதுனால டைம் பாம் வெடிச்சு சால்டோ கோக்கன் காட்டுக்குள்ளே விழுந்துச்சு. தன் மனைவி ரீட்டா மட்டும் இல்லாமல் 22 பேரை கொன்னதுக்காக குவே அதுக்கு உடந்தையாக இருந்த ரியூஸ்ட் மற்றும் பீத்ரேக்கு மரண தண்டனையை வழங்குறாங்க. அதெல்லாம் சரி, மனைவியை சாகடிக்க எதுக்கு ஃப்ளைட்டுக்கு பாம் வச்சு 22 பேரை சாகடித்தான்? இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குமானு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளைட்டில் பாம் வைக்க இன்னொரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தோட இன்ட்டை நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் அது என்ன காரணம்னு சொல்லுங்கள். நான் அந்த காரணத்தை Part 2 வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.